தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, வரும் 31ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்காலில் அடுத்த 7-6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில், வரக்கூடிய 31ஆம் தேதி தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் முதல் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை, காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் வரக்கூடிய 31ஆம் தேதி 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 31ஆம் தேதி தமிழகத்தில் 3 மாவட்டங்களில், தமிழகத்தினுடைய தெற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.